RajTv நேயர்களுக்கு வணக்கம் and welcome to the show இசை சகாப்தம் MSV. இசைக்குன்னு பல அழகான உருவங்களை கொடுத்த மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவருடைய அழகான இசை பயணத்தை தான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மன்னர் MS விஸ்வநாதன் அவருடைய அற்புதமான அரிய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் ஊட்டி வரை உறவு. இந்த திரைப்படம் 1967 வருஷம் வெளிவந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்த திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது இயக்குனரான சி வி ஸ்ரீதர் அவர்கள். மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்த பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. அன்றைய காலத்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக திகழ்ந்த ஒரு அற்புதமான பாடகர்கள் பாடிய பாட்டு தான் கேட்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. பாட்டுடைய ஆரம்பம் தான் பூ மாலையில் ஓர் மல்லிகை ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலேருந்து. இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு ஹிட் கொடுத்த பாடல் இந்த பாடல். இன்றைக்கு வரைக்கும் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டுருக்க ஒரு பாடல்னு தான் சொல்லணும். இந்த பாடலுடைய காட்சி அமைப்பிலையும் சிவாஜி கணேசன் மற்றும் கேஆர் விஜய் இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பு அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பெரிதாக பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இந்த பாடலை காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்தில். கவியரசர் கண்ணதாசன் அவருடைய காதல் பாடல்கள் அப்படின்னாலே நிச்சயமாக ஒரு தனி சிறப்பு இருக்கும். அதுலேயும் அவரோடு இணைஞ்சு மெல்லிசை மன்னரும் கூட்டணி சேர்றாரு அப்படின்னா அந்த பாடல் கண்டிப்பாக ஒரு சாகா வரம்பெற்ற பாடலாக தான் அமையும். அப்படி ஒரு பாடல் தான் ஊட்டி வரை உறவு திரைப்படத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடலுடைய ஆரம்பம் அங்கே மாலை மயக்கம் யாருக்காக அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை பாடுறதுக்கு ரொம்ப ஒரு மிகச்சிறந்த வெற்றி கூட்டணி தான் வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணி தான் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. இந்த பாடலும் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே அற்புதமாக மக்களால் ரசிக்கப்பட்ட ஒரு காதல் பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. ஒரு பாடல் தனியாக தெரியணும் அப்படின்னா அந்த பாடலுடைய மியூசிக் கம்போசரும் சரி அந்த பாடலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அது கேட்குற ரசிகர்களுடைய மனசில் அந்த பாடல் ஆழமான ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அப்படி ஒரு சிறந்த பாடலை தான் ஊட்டி வரை உறவு திரைப்படத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய ஆரம்பம் ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பாடல் நிஜமாவே இந்த திரைப்படத்துக்கு ஒரு ட்ரேட்மார்க்கான பாடலை அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் இந்த அற்புதமான பாடலை பாடி கொடுத்திருக்கிறது டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள். கவியரசர் கண்ணதாசன் அவருடைய அற்புதமான வரிகள். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவருடைய அற்புதமான வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் கண்ணன் என் காதலன். இந்த திரைப்படம் 1968 வருஷம் வெளியாச்சு. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது பா நீலகண்டன். இவருடைய இயக்கத்தில் மக்கள் திலகம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, வாணிஸ்ரீ, அசோகன், சோ ராமசாமி இந்த மாதிரி பெரிய நட்சத்திரங்கள் நடித்த ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக இந்த திரைப்படம் திகழ்ந்துச்சு. MS விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் இந்த திரைப்படத்தில் வெளிவந்த எல்லா பாடல்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த பாடல்களாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துடைய வெற்றிக்கு இந்த பாடல்களும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக யாராலையும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஆலங்குடி சோமு அவர்கள் கண்ணன் என் காதலன் திரைப்படத்திற்காக ஒரு அற்புதமான பாடலை உருவாக்கி கொடுத்துருப்பாரு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் கெட்டிக்காரியின் பொய்யும். இந்த பாடலை பாடியிருக்கிறது டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த பாடலாகவும் அமைஞ்சிருந்துச்சு. நேயர்களே, இன்னைக்கு இசை சகாப்தம் MSV நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னர் எப்படியெல்லாம் இசையமைச்சிருக்காருன்றதை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.